ப்ரெடிக்ஷன் மூலமா மணி ஏர்ன் பண்றதுக்கு பிளாட்ஃபார்ம் தான் பாரி மேட்ச். இதுல நீங்க எல்லா ஸ்போர்ட்ஸையும் நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஈவன் கபடி மேட்ச் கூட நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம். பாரி மேட்ச்ங்கிறது ஒரு லீகலா நடக்குங்க. சோ இதுல லோ மினிமம் டெபாசிட், ஃபாஸ்ட் கேஷ் வித்ட்ராவல் அண்ட் 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களோட யூசர்ஸ்க்கு அவங்க கேஷ் பேக் ஆஃபர் ஆஃபரும் தராங்க. சோ நீங்க கூகுள்ல போயிட்டு பாரி மேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர லிங்க்குள்ள போயிட்டு நீங்க போன் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கலாம். சோ உங்களோட டெபாசிட்க்கு அமேசிங் வெல்கம் ஆன்சர் தராங்க. கிரிக்கெட் லெஜண்ட் டேல் சென் கூட நீங்க இந்த பாரி மேட்ச் நீங்க விளையாட முடியும். சோ பாரி மேட்ச் அப்ப நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்கம் போனஸா 15,000 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிருச்சுனா? இது கல்யாணமா? டேய் இப்பதான்டா காலேஜ் படிச்சிட்டு இருக்க? ஆமா நான் காலேஜ் எல்லாம் ஆன்லைன்ல முடிச்சு ஆன்லைன்ல ஒரு பொண்ண பார்த்து லவ் பண்ணேன். அவங்க வீட்டுல முடிஞ்சிச்சு, எங்க வீட்ல அவ முடிஞ்சிச்சு. அதான் கல்யாணம் பிக்ஸ் ஆயிருச்சுனா நான் மறக்காம கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். கண்டிப்பா வர மாட்டேன்டா, ஆசமா போயிரு. வச்சிரு. நா 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 சொட்டை இப்படி ஏறுது, கண்ணு கீழே கருவளையம் வேற, தொப்ப வேற இப்படி நின்றுட்டு இருக்கு. என்ன எல்லாரும் கல்யாணம் பண்றானுங்க, இப்படியே போச்சுன்னா நமக்கு கல்யாணம் ஆகும் போயிருமோ? வீட்லயும் எந்த பேச்சு எடுக்க மாட்டேங்கிறாங்க. பேசாம வீட்டில் போய் கேட்டுற வேண்டிதான். அமரு, இதுக்கு மேலே பொறுமையா இருந்தீங்கன்னா உனக்கு வயசை நண்டி பார்த்து கல்யாணம் வச்சிருவாங்கடா. பொறுத்தது போதும், வீட்டில் போய் கேட்டுருவோம். பேப்பர் படிக்கிறியா? ஹலோ, ஆ சொல்லு மாப்பிள்ள. எது கல்யாணமா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்டா. ஆமா மச்சான், கல்யாணத்தெல்லாம் காலாகாலத்தில் பண்ணிடணும்டா. ஆமாடா, பசங்களை பெத்துட்டாலே அம்மா அப்பாக்களோட கடமைடா அது. ஓகேடா. கல்யாணம் நடக்குமா நடக்காதா என்று கேட்ட மகனை வெட்டி கொன்ற தந்தை. ஹலோ மாப்பிள்ள, கல்யாணம் அடிச்சுன்னு கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள்றா. கல்யாணம் வழக்கு எப்படி போயிட்டு இருக்கு? ஓ, ஒய்ஃப் தான் வீட்டு வேலையில பாத்துக்கிறாங்களா? ஓ, இப்ப மாமியாருக்குலாம் வரதட்சணை தராங்களா? பாடுறா. ஆமா மச்சான், நமக்கெல்லாம் கல்யாணம் ஒய்ஃப் வந்தாதான் இந்த அம்மாக்களுக்கெல்லாம் ரெஸ்ட் கிடைக்கும். பாட்டிருக்காங்க மாப்பிள்ள, எங்க அம்மாவுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே தான். ஓகேடா. அம்மா, என் ஃப்ரெண்டுக்கு இப்போ கல்யாணம் இருக்குமா? ரீசெண்டா கேட்டுட்டு தான் இருந்தேன். கேட்டுதான் இருந்தியா? சரி, எனக்கு ஏதாவது என்ன பார்த்துருக்கீங்களா? செட்டில் ஆகடா ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் பார்க்கலாம். செட்டில் ஆகிறதா? என்னம்மா செட்டில் ஆகணும்? இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் நல்ல வேலைக்கு போகிறேன், கை நிறைய சம்பளம் வாங்குறேன், பைக் வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு, எல்லாமே வாங்கியாச்சு. இதுக்கு மேலே உனக்கு என்ன செட்டில் ஆகணும்? என்னை பார்த்து எப்படி தெரியுது உங்களுக்கு என் குழந்தை கல்யாணம் பண்ணுவீங்க? தேங்க்ஸ்மா. ஓ, இவனெல்லாம் வச்சுட்டு அம்மா இந்த டைனோசர் ஷேப்ல ஒன்று பண்ணி கொடு. கடவுளே. ஏங்க என்னங்க இவன், கல்யாணம் பண்ணுவீங்க கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கத்திட்டு கிடக்குறான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? என்ன வாட்ட வந்து பழம்லானா? ஆமா, கூப்பிட அவன. டேய் அமர், வாடா. என்னம்மா? என்கிட்ட சொன்னது அப்பாட்ட சொல்லு. என்னடா? கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன், தப்பா? பொறுப்போருட்டுண்டா. இது பொறுப்போருட்டுமா? 29 வயசு ஆச்சு பண்ணுக்கு, என்ன பொறுப்போறேன் இதுக்கு மேலே? எனக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் இருக்கு, என்னோட சின்ன பசங்களை குழந்தை பெற்றிருக்காங்க. இன்னும் என்ன சின்ன பையனவே நினைச்சிருக்கீங்க நீங்க? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவங்க இல்லைனா வீடு வெளியில் போயிடுறேன். இப்படியே போயிட்டு இருந்தா எவன் எனக்கு போன கொடுப்பான்? ஆ, பா, வாட்டர் கேமு சூப்பரா இருக்கு. தேங்க்யூ பா, லவ் யூ. ஏண்டி இவனுக்கு முத்திருச்சு? ஆமாங்க, நாளைக்கே புரோக்கர் கிட்ட சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லிடலாங்க. சொல்றேன், நாளைக்கு பொண்ணு பார்க்க போற இடத்துல என்னென்ன பண்ண போறானோ கடவுளே. ஹேய் ஹேய் ஃபேமிலி. அங்கிள், என்ன அங்கிள் இது வீட்டு வாசல்ல கண்ணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? நல்ல காரியம் ஏதாவது நடக்குமா? அது நானே ஏதோ ஒரு விஷயம் சொல்லாம தான் வந்தேன். இருடா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நாளைக்கு உன் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அமரு, அதுக்குள்ள கல்யாணக்குள்ள வந்துருச்சா மச்சானுக்கு? என்ன அங்கிள், நாளைக்கு பொண்ணு பார்க்குற விஷயம் எப்படி இருக்கான்? நீ வா, நான் உன்னை அப்படியே நல்லா பட்டிட்டிங்கிறீங்களா பாட்டு, உன்னை பாலிஷ் பண்ணி கூட்டு வரேன். நாளைக்கு நீ இதெல்லாம் கூட இருந்து உன்னை பார்த்துக்கணும். அங்கிள், இது அவன் கல்யாணம் இல்லை,
என் கல்யாணம், என் கல்யாணத்துக்கு நான் எப்படி ரெடி ஆகணும் அந்த மாதிரி ரெடி பண்றேன். போ தமிழ் பேபி. டேய் இது போட்டன மாஸ்டர் ஜேடி மாதிரி இருப்பா. சார் வெல்கம் சார், வெல்கம் சார். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ சார்? அது மச்சானுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பொண்ணு பார்க்கலாம்னு முடிவு பண்ணி இப்பதான் பொண்ணு பார்க்கலாம்னு வந்திருக்கோம் சார். மேட்ரிமோனி ஆபீஸ் மேல இருக்கு, நீங்க மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ சார், இது பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம், அதான் மச்சானுக்கு நல்லா சட்டை பார்க்கலாம்னு வந்தோம். அப்படியா, கை கொடுக்க சார். சம்பி சார் சொல்லுங்க சார், என்ன மாதிரி பாக்குறீங்க? ஃபுல் ஹேண்ட், ஹாஃப் ஹேண்ட், என்ன மாதிரி போலாம் ப்ரோ? அதெல்லாம் வேணாம் ப்ரோ. இது ஒரு படத்துல சூப்பர் ஸ்டார் நல்லா கலர் கலர் லைட் ஏறி மாதிரி சட்டை போட்டு வரல, அது வேணும் ப்ரோ. சார் அந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம கடையில ஸ்டாக் இல்ல சார், நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க. அது இல்லையா? அப்போ இந்த பவர் ரேஞ்சர் ஸ்டிக்கர் ஒட்ட மாதிரி ஒரு ஷர்ட். சார் கிட் செக்ஷன்ல இங்க ஸ்டாக் இல்ல சார், ஒன்லி ஃபார் மென். நீங்க கொஞ்சம் மூடிட்டு போங்க. என்ன சார் நீங்க மானத்தை வாங்காதரோ? ஏண்டா ப்ரோ? இல்ல ப்ரோ, அது இந்த ஃபங்க்ஷனுக்கு போட்ட போற மாதிரி ஃபுல் ஹேண்டா ஜிகு ஜிகுன்னு நல்லா ஷைனிங்கா இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஷர்ட் எடுத்தாங்க ப்ரோ. ஒன் செகண்ட், இது எப்படி சார் இருக்கு? இது சார், ஐயோ கருப்பு சட்டை, உங்க அம்மாக்கு பிடிக்காது, வேணாம். இது சார் வெள்ளை சட்டை, காடல்ல மஞ்சள் வச்சா தெரியும், வேண்டாம். இது சார் வேணாம் ப்ரோ, இது வெறுங்கையா வெள்ளை. இந்த ஷர்ட் பாருங்க சார், இந்த ஷர்ட் போட்டீங்கன்னா இந்த சட்டை கண்டி பொண்ணு உங்களுக்கு ஓகே சொல்லி சார். சூப்பர், ப்ளீஸ் கொடுங்க. நல்ல ஒரு சட்டையாடா, டேய் சூப்பரா இருக்குடா. டேய் பூ போட்ட டிசைன்ல எங்க வீட்ல கிரைண்டர் சூத்திர துணிடாது, இதெல்லாம் போட்டா அந்த பொண்ணு பிடிக்கும்டா. இரு உனக்கு நானே நல்லதா பார்த்தேன், இங்க வர், உனக்குனே தச்ச மாதிரி இருக்கு. டேய் இது வயசான தாத்தா போடுற மாதிரி இருக்குடா, இது வேணாண்டா. டேய் யாருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும், அந்த பொண்ணுக்கு உன பிடிக்குமா வேணாமா? ஆமா பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரஷன். ஆமா இது பில் போடுங்க ப்ரோ. கவர் வேணும் சார், 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இது எவ்வளவு வருது? 1000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு மேல வாங்கினா கட்ட போய் தருவீங்க அம்மா சொன்னாங்க. டேய் கடவுளே போடா அப்பா, இந்த ஜோடியை பேசிட்டு காசு வாங்க. வணக்கம் வணக்கம். இது அந்த சட்டை தானே? எனக்கு பூஸ்ட் வேணுங்க. ஓ பூஸ்டா? சர ஜாஸ்தியா வேணுமா கம்மியா வேணுமா? ஐயோ இல்ல, பூஸ்ட் ஒரு கிணத்துல போட்டு கொடுங்க, அப்படியே ஸ்பூன் போட்டு. என்னையா அது? அதுங்க கிணத்துல பூஸ்ட் போட்டு சாப்பிட்டாதான் உடம்பெல்லாம் நல்லா வரும், அதான் மாப்பிள்ள சின்ன வயசுல இருந்து பிராக்டிஸ். எங்க காப்பி தண்ணி எல்லாம் இருக்கட்டும், பொண்ண வர சொல்லுங்க. நான் வர சொல்றேன் பிரேமா, பொண்ண கூட்டிட்டு வாங்க. வணக்கம் வணக்கம். அவரே என்ன பொண்ணு பார்த்தாச்சா? தட்டை மாத்திடலாமா? மாத்திக்கலாம் மாத்திக்கலாம். ஒருத்தன் கமிஷனுக்கு என்னமா? பொண்ணுக்கு பாட தெரியுங்களா? பாட தெரியுமாவா? ஸ்மியூல்ல பாடுவ, ரீல்ஸ்ல டான்ஸ் ஆடுவ, எனக்கு 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஐ அம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். அப்படினா வேற லெவல்மா, ஆன்லைன்ல ப்ராடக்ட் விக்கறாங்கமா, சூப்பர். எனக்கு பொண்ணு ஓகே, எனக்கு பொண்ணு ஓகே, பொண்ணு ஓகே. வா வா வா, தட்டை மாத்து. தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா, எங்க பொண்ணு நல்லா பாடுவா ஆடுவா, தம்பி என்ன பண்ணுவாருன்னு சொல்லவே இல்லைங்களே. என்ன பண்ணுவாரா? டேய் இறக்குடா அந்த வித்தைய. எல்லாரும் இங்க நல்லா பாத்துக்கோங்க, விரல் இருக்கா? எப்படி விரல் நவுருதா? இப்ப பாருங்க என்னடி இது, யாருக்கு தெரியும் பாரியா மேஜிக்க. இதுக்கு மேல என்னயா வேணும்? சட்டு புட்டு தட்டை மாத்துங்க ஐயா. இதுயா, இதெல்லாம் ஒரு மேஜிக் ஐயா. இது இதெல்லாம் ஒரு மேஜிக். இப்ப பாருங்க எப்படி, இதே மாதிரி 20 செகண்ட் இருப்பேன், உங்களை இருக்க முடியுமா? இது பிடிக்கலையா? இப்ப பாருங்க ஒரு வகையின் நல்லா பாத்துக்கோங்க. இப்படி இருக்கா? வாயில போட முடியா? எப்படி மாப்பிள்ளை? இதெல்லாம் ஒரு வித்தன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க.
இந்தாலும் எங்க நம்ம பிள்ளைய பாத்து போறோம். இரு இரு, வயசு பசங்க அப்படிதான் இருப்பாங்க, போ சரியாயிடும். ஏனுங்க, கல்யாணத்து மாப்பிள்ளை டூ வீலரா இல்ல ஃபோர் வீலரா? அது வந்துங்க. என்னடா எலக்ட்ரிக் கார் தான் வேணும். சூப்பர்டா. அது இந்தியா ஃபியூச்சர் நோக்கி போய்கிட்டு இருக்கு. இனி பெட்ரோல் டீசல் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எலக்ட்ரிக் தான். அதனால தான் மாப்பிள்ள ஒரு சாரி எலக்ட்ரிக் கார் கேக்குறீங்க. சீக்கிரமா இல்ல. எந்த கம்பெனி வேணும்? டெஸ்லாவா இல்ல டாடாவா? எந்த கம்பெனி என்ற பரவாயில்லைங்க. வயர் இல்லாம ரிமோட் கண்ட்ரோல் வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா வயர் இருந்தா திருப்ப முடியாது பாத்துக்கோங்க. எப்படி சின்ன வயசுல முடியும் என்னால என்ன மாத்திக்க முடியாதுங்க. உங்களுக்கு வேணும்னா உங்க பொண்ணுக்கு வேணா நல்ல மாப்பிள்ளைய பாத்துக்கோங்க. என்ன மாதிரி 90s கிட்டுக்கு கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. எனக்கு மச்சா இருக்கான். என்ன மாப்பிள்ள? சரி ஓகே, நீங்க பாத்து பேசிட்டு வாங்க, நான் வரேன். வா மாப்பிள்ள, இவங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தா வேலைக்காகாது. வா. டேய், அது இல்லடா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல. ஆமா, அடுத்த வாரம் எனக்கு பொண்ணு பார்க்க போறாங்கடா. ஹம்